हलो एवरी वन इनकी नाम बेसिक मैथ्स दा पाक पोरो प्राइम फैक्टराइजेशन एन्ना एलसीएम एप्डी कैंडपिड़ एचसीएफ एप्डी कैंडपिड़ बाय प्राइम फैक्टराइजेशन मेथड अदे मारी एदाच और नंबर कुडुत्तांगा अप्पडीना अंद नंबरोड प्राइम फैक्टर्स कैंडपिड़ अप्पडीना एप्डी कैंडपिड़ दा पाक पोरो फर्स्ट பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்காக 36 னு ஒரு நம்பரும் 54 னு ஒரு நம்பரும் கொடுத்திருக்கேன் இந்த நம்பர்ல பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதுங்க எக்ஸ்பிரஸ் 36 as பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படினு கேட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி 54 க்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் அதே நம்பர்ஸ்க்கு LCM and HCF கண்டுபிடிங்க பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படினா அது எப்படி பார்க்கிறதுன்னு பார்க்க போறோம் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 36 கொடுத்திருக்காங்க அந்த 36-அ பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுத போறோம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ வீடியோல கொடுத்திருந்தேன் பிரைம் நம்பர்ஸ்னா என்ன 2 5 7 இப்படி போயிட்டே இருக்கும் எப்படி இருக்கும் 1 அந்த அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும் 1 and itself மட்டும் இருக்கும் அதுலயே கொடுத்திருந்தேன் பிரைம் அப்படினு சொல்லிட்டு பிரைம்னா என்ன 1 and me இந்த இடத்துல இருக்குது இது 1 and me அப்படினு சொல்லி ஒரு ஹிண்டும் கொடுத்திருந்தேன் प्राइम फैक्टर्स ओनली प्राइम नंबर्स वा ना अंत डिविशन एलिए पड़पर ओकेवा पारें फर्स्ट 36 एलियाँ नहीं आरमो 36 मैम इत 9 टेबल वो 6 टेबल वो नावे अब फर्स्ट स्टार्टिंग अद्कूड़ा स्टार्ट पड़ो प्राइम नंबर्स स्टार्ट पड़ो अब फर्स्ट ये स्टार्ट पड़ो 2 3 5 7 अंत आडर ओकेवा पारें फर्स्ट 36 6 ending அப்போ ஈவன் நம்பர் சோ 2 ஆல் டிவைட் ஆகும் ஃபர்ஸ்ட் 2 ல பண்றோம் எத்தனை டைம் வரும் 3 1 டைம் தான் வரும் ரிமைனிங் 1 அப்போ இங்க 16 ஆயிடுச்சு 16 னா எத்தனை டைம் 18 8 டைம்ஸ் சோ டோட்டலா எத்தனை ஆயிடுச்சு 18 ஆயிடுச்சு அகைன் பாருங்க இங்க 18 இருக்கு 8 ending அப்போ இது ஈவன் நம்பர் சோ 2 ஆல் பண்ண முடியும் அகைன் ஓகேவா அப்போ 2 ஆல் பண்ணா how many 2s are 18 9 டைம் முடிஞ்சிச்சு இப்போ இதோட எண்டிங் நம்பர் என்ன ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு 9 இருக்கு 9 2 டேபிள்ல வருமா வராது சோ அடுத்த நம்பர் என்ன இருக்கு நமக்கு 3 அப்ப 3 ல போடுறோம் सपोज இந்த இடத்துல நமக்கு 10 கிடைச்சிருக்கு அப்ப என்ன ஆகும் நமக்கு 2 டேபிள்ல வரும் அதுவே அப்படி இல்லாம வேற ஏதாவது நம்பர் கிடைச்சிருக்கு सपोज ஒரு 25 கிடைச்சிருக்கு அப்ப அது 2 டேபிள்ல வராது 3 டேபிள்ல வருமான்னு செக் பண்றோம் 3 டேபிள்லயும் வரல அப்படினா அடுத்து என்ன நம்பர் இருக்கு 5 இருக்கு அப்ப 5 டேபிள்ல வருமான்னு செக் பண்ணி போடுறோம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 3 5 7 11 இப்படி இந்த ஆர்டர்ல அப்படியே செக் பண்ணிட்டு போங்க இப்ப எத்தனை டைம் வரும் 3 டைம் வரும் அகைன் 3 ஆல் பண்றோம் 1 ஃபைனலா ஆன்சர் 1 வர வரைக்கும் நிறுத்திக்கோங்க அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கறத மட்டும் எடுத்து எழுத ஈஸியா இருக்கும் இப்போ 36-அ பிரைம் ஃபேக்டர்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கனா எப்படி எழுதலாம் 2 into 2 into 3 into 3 அப்படினு எழுதினா போதும் இதான் இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் இப்போ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ 54 க்கு பார்க்கலாம் இப்போ 54 க்கு பாக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க என்ன இருக்கு நமக்கு இப்போ 54 இருக்கு 54 ஓட எண்டிங் நம்பர் என்ன 4 அப்போ 4 வந்து நமக்கு 2 டேபிள்ல வரும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எதில ஸ்டார்ட் பண்றோம் 2 டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எத்தனை டைம் 2 2 சா 4 இங்க 5 இருக்கு அப்ப ரிமைனிங் 1 இங்க வரும் அப்ப 14 னா எத்தனை டைம் வரும் 7 டைம் வரும் இப்போ எண்டிங் நம்பர் பாருங்க 7 ல இருக்கு அப்ப இது 2 டேபிள்ல வராது 2 க்கு அப்புறம் 3 டேபிள் 3 டேபிள்ல வருமா கால்குலேட் பண்ணி பாருங்க வர மாதிரி இருக்கு அப்ப 3 3 எத்தனை டைம் வருது 3 9 சா 27 அகைன் 3 டேபிள் 3 டேபிள் ஓகேவா இப்போ இதை எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 னு எழுதலாம் சப்போஸ் இதுவே இந்த நம்பர் கொடுக்காம மேம் இது வந்து 2 3 ன்றதால ஈஸியாச்சு சப்போஸ் 5 வர மாதிரி வந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 25 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் 2 டேபிள் வருதா பார்ப்போம் வரல 3 டேபிளில் வரல அப்போது 5 டேபிள் அப்போ ஃபஸ்ட்டு 5 டேபிள் போடலாமா தாராளமாக போடலாம் 5 டைம் 5 டேபிள் எத்தனை டைம் 5 சார் அகெயின் 5 போடுறோம் இப்போ இங்கே 1 வந்தது அப்போ 25 எப்படி எழுதலாம் 5 மல்டிப்ளை 5 அதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுறது ஓகேவா இப்போ இதுக்கு எல்சிஎம் எப்படி ஹெச்சிஎஃப் எப்படின்றது பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் இங்கே 36-ஐயும் 54-ஐயும் பிரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிட்டேன் எப்படி எழுதணும்னு புரிஞ்சிச்சா 36-ஐ பிரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு 36 ஈக்குவல் டுன்னு எழுதுறது எடுத்து எழுதணும் அதே மாதிரி 54 கண்டுபிடிச்சிட்டு எடுத்து எழுதிடணும் இந்த ஸ்டெப் எழுதணும் இந்த ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி 36-ஐ பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதை எடுத்து இதில் எழுதிடணும் ஓகேவா எழுதி முடிச்சாச்சு இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடுறது ஹெச்சிஎஃப் பாருங்கள் ஹெச் 1 1 நடுவில் ஒரு ஜாயினிங் போடுறோம் அப்போது எனி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க
ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். ஹெச், இதுவே ஹிண்ட் வச்சுக்கோங்க. ஹெச்னு இருக்குது, ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கிறது மட்டும், ஒன்லி காமனாக இருக்கிறது மட்டும்தான், எல்லாத்தையும் எழுதக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், இப்போது இங்கேயும் டூ இருக்குது, இங்கேயும் டூ இருக்குது. ஆமாவா? அப்போ ஹெச்எஃப்ல என்ன எழுதிடலாம்? டூ எழுதிடலாம். வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கும், மறுபடியும் இங்கே ஒரு டூ இருக்குது, இங்கே டூ இருக்கா? இல்லை. இங்கே ஒரு த்ரீ இருக்குது, இங்கே ஒரு த்ரீ இருக்குது, அப்போ த்ரீ. வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா மறுபடியும் பாருங்கள், இங்கே ஒரு த்ரீ இருக்குது, இங்கே ஒரு த்ரீ இருக்குது, அப்போ மல்டிப்ளை த்ரீ. அப்போது ஹெச்எஃப் என்ன வரும்? டூ மல்டிப்ளை த்ரீ மல்டிப்ளை த்ரீ. மேம் இங்கே டூ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது, ஆனால் அது காமனாக இருக்கா? காமனாக இல்லை. எப்படி எழுதணும்? ரெண்டுத்துலேயும் காமனாக வரணும், அப்படி இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், என்ன பண்ணணும்? ஹெச்எஃப்னா ரெண்டு இதுலேயும் இருக்கிற ப்ரைம் ஃபேக்டர்ஸு காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். சப்போஸ் இப்படி இல்லாமல் வேறு ஏதாச்சும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன். அடுத்தது டூ இன்ட்டு செவன் இன்ட்டு 11 × 13 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி இருக்கிறதுல எப்படி எழுதுறது? டூ டூ காமன், அப்போ டூவை எழுதிடணும். அதுக்கப்புறம் த்ரீ இருக்கா பாருங்கள், இல்லை. ஸோ ஃபைவ் இருக்கா? இல்லை. செவன் இருக்கா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ செவன். அப்புறம் மீதி என்ன இருக்குது? இங்கே லெவன் இருக்குது, மேலே இல்லை. இங்கே தேர்ட்டின் இருக்குது, மேலே இல்லை. ஸோ எது மட்டும்தான் எழுதுவோம்? டூ இன்ட்டு செவன் மட்டும்தான் எழுதுவோம். இதுதான் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா? இப்போ ஹெச்எஃப் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஹெச்எஃப் முடிஞ்சிடுச்சு, அடுத்து எல்சிஎம். இப்போ ஹெச்எஃப் கிளியராக? ஹெச்எஃப்னால் என்ன பண்ணணும்? ஒன்லி காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ இதுவே ஹெச்எஃப்க்கு என்ன ஆன்சர் கிடச்சிது நமக்கு? டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீன்னு கிடச்சிது, முடிஞ்சிடுச்சு. எல்சிஎம் வேணுன்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத பார்த்து எடுத்து எழுதிடணும். அப்போ இந்த ஆன்சர் அப்படியே வரும், டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. அதுக்கப்புறமா ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இங்கே ஒரு முறை டூ இருக்குது, இங்கே ஒரு முறை த்ரீ இருக்குது. ஆமாவா? இதையும் என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். இதுதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிளில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா இன்னொரு எக்ஸாம்பிளில் பாருங்கள். சப்போஸ் ஃபோர் இன் சாரி சப்போஸ் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் இப்படி ஒரு நம்பரும், த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் இன்ட்டு லெவன் இப்படி ஒரு நம்பரும் இருக்குது. இதில் இதெல்லாம் காமனாக இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எதுக்கு பார்க்குறோம்? ஹெச்சிஎஃப்க்கு பார்க்குறோம். ஹெச்சிஎஃப்க்கு என்ன காமனாக இருக்குது நமக்கு? இவங்க கொடுத்துருக்கிறதுல த்ரீ த்ரீ காமன். ஸோ இப்போ ஆன்சரில் த்ரீ எழுதியாச்சு. அகெயின் செவன் செவன் காமன், அப்போ மல்டிப்ளை செவன் எழுதியாச்சு. வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா? வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் முடிஞ்சிச்சு. அதுவே எல்சிஎம் வந்துச்சுன்னா என்னாகும்? காமனாக இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடுறோம். எழுதி முடிச்சதுக்கப்புறமா மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு டூ இருக்குது, மல்டிப்ளை டூ. இங்கே ஒரு செவன் இருக்குது, மல்டிப்ளை செவன். இங்கே ஒரு ஃபைவ் இருக்குது, ஸோ அகெயின் மல்டிப்ளை ஃபைவ். லெவன் இருக்குது, மல்டிப்ளை லெவன். என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? ஹெச்சிஎஃப் ரெண்டுத்துலேயும் காமன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதையும் எழுதணும், மீதி இருக்கிறதையும் எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதிலே நமக்கு இது நம்ம ஆல்ரெடி சின்ன வயசில் பார்த்தது தான். ஃபேக்டர் ட்ரீ இந்த மாதிரி சம்மும் ஒன் மார்க்கில் கொடுக்கறதுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரீடர்லேயே இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக பார்க்குறதால ஒரு சின்ன நம்பருக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? என்ன இருக்குது? 36 இருக்குது. ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். டூ டேபிள்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி வரும். டூ, ஹவு மெனி டூஸாக 36 வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படி கூட போட்டு பார்த்துக்கலாம். 36 டூ வாலது பண்ணால் என்ன வந்துச்சு நமக்கு? 18. அப்போ 18 போட்டாச்சு. அகெயின் டூ நைன்ஸா, டூ நைன்ஸார் 18. அகெயின் த்ரீ த்ரீஸார் 9. இதை இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து போட்டாலும் என்ன தான் வரும் உங்களுக்கு? 13 சார் வரும். மறுபடியும் த்ரீயை மறுபடியும் அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக ப்ரைம் நம்பர் வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணால் போதும். உங்களுக்கு இப்படி போட்ட டவுட் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், த்ரீ த்ரீ சார் 9, டூ 9 சார் 18, டூ 18 சார் 36. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ பார்த்ததே கொடுக்குறேன், 54. ஓகேவா? இந்த 54 கொடுத்துட்டு இந்த இடத்துல பாக்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே டூ கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது 54னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்படியும் போட்டு பார்க்கலாம். டூ டைம்ஸ்னால் என்ன வரும்? டூ 27. ஓகேவா? இப்போ இதில் க்வெஷ்சன் மார்க் இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல அடுத்தது என்ன வரும் நமக்கு? இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியும், பட் நம் டைரெக்டாக கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க? இப்படி கொடுக்காம இதை வச்சு நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி
इतनी नईन कुत्को इप्ली कोटे नंबर इलामो अगर फैंड पड़नों इतमी नम्बर रीडरल और कोशन अंदा ना उ स्ट्रेस पड़ी को इंला कोशन मार्क अगर पड़ो टू एत नंबर वो टू आल मल्टिप्ले पड़ी 54 कड़ी नहीं पाती कवेंटी सेवन अतना इवेंटी सेवन नईन वो एं नंबर मल्टिप्ले पड़ा 27 कड़ी अब इं थ्री वो नईन रेडा स्प्लिट पड़ा एपी पड़ो थ्री थ्री सार ओकेवा डेरक्टा उड़ कष्ट अंतमारी सैडल पट पाटेटे अपराकल नहीं என்ன பண்ணனும் இத எல்லாத்தையும் கிளியர் பண்ணனும் என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அப்புறம் அதுலயே எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும் எச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரியும் பட் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு இல்லையா அவங்கலாம் கிளியர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இத கொடுத்துர்க்கேன் வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தா கேளுங்க இது நல்லா தரவு பண்ணா மட்டும்தான் உங்களால சம் போட முடியும் இப்போ நம்ம இவ்வளவு நேர சின்ன நம்பர்ஸ்க்கு பார்த்தோம் இதுவே கொஞ்சம் பெரிய நம்பரா கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணனும் போட தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் 1638 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும் நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுங்க அப்படின்னா எழுத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா கொஞ்சம் அதுக்கப்புறமா வரதெல்லாம் சிம்பிளாக 2 3 5னே வராமல் நான் ஒரு 7 11 13 இந்த மாதிரி கூட வரதுக்கு 17 இவ்வளோ வரைக்கும் கூட வரும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நல்லா தரவு பண்ணிக்கணும் டேபிள்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எது ப்ரைம் நம்பர்ஸ்ன்றதையும் கொஞ்சம் இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க 7க்கு அப்புறம் 9 ப்ரைம் நம்பராக போடுவீங்க அப்படி போட்டிங்கன்னா தப்பு அதே மாதிரி 13 15 ப்ரைம் நம்பராக போடுவீங்க அதுவும் தப்பு 2 3 5 7 11 13 17 இப்படி தான் போகணும் ஓகேவா இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இது மட்டும் நல்லா தரவு பண்ணிருங்க இது தரவு பண்ணிட்டீங்கனா அடுத்து இருக்க சம்ஸ் நம்ம பார்க்கிறது ரொம்ப ஈஸி ஓகேவா புரிஞ்சதா எல்லாமே எல்சிஎம் எச்சிஎஃப் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பிரைம் ஃபேக்டர்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் பிரைம் ஃபேக்டரைசேஷனாலும் சேம் தான் இப்போ நம்ம பார்த்த மெத்தட் பேர் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எல்சிஎம் எச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் ஒன்று இருக்கு அது இவ்வளோ நேரம் பார்த்தது இப்போ பார்த்தது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஏதாச்சும் ஒரு சம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த எச்சிஎஃப் ஆஃப் த நம்பர் யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா இப்போ போட்ட மெத்தடில் தான் போடணும் நீங்கள் பழைய மெத்தடில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் பார்த்தோம் இல்லையா அப்படி போடக்கூடாது ஓகேவா இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா